Hello friends, welcome to my channel, our TNBC study. In this video, we will talk about the Medical Service Recruitment Board and Job Notification release. That is the first release. That is the first release. டோட்டல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000க்கு அதிகமான போஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இன்னார் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனுமே அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இப்போது இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன் PDFலே இருக்கும். சிலபஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சிலபஸ் படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் மிச்ச தகவல்களை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு TN Medical Service Recruitment Board MRB-லேருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா 11/10/2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/10/2022. ஸோ 14 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே 3 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே முடிஞ்சளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் தான், சரிங்களா? அதுக்கடுத்து என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல். நம்பர் ஆஃப் வேக்கன்சி 946, பேக்லாக் வேக்கன்சி 75, டோட்டலாக 1021 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் ஃபார் ஆல் கேட்டகரி 71, ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 4 சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வில் பி அனௌன்ஸ் லேட்டர், நாளப்பினா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு 11/10/2022, லாஸ்ட் டேட் 25/10/2022. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டென்டென்டிவ்லி தான். ஸோ டென்டென்டிவ்லி இன் த மந்த் ஆஃப் நவம்பர் 2022. அதுக்கடுத்து சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 ரூபாயிலிருந்து 177,500 வரைக்குமே உங்களுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்க அப்ரிவேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில். அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறுது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, எம்பிசிஎம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 59 இயர்ஸ், அது மிச்சம் அதர் கேட்டகரியில் வரவங்களுக்கு 37 இயர்ஸ், டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்னா 47 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 50 இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறது. அதுபோக ஒவ்வொரு கேட்டகரியில் வரவங்களுக்கும் ஏஜ் கன்செப்ஷன் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், சரிங்களா? அதுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கண்டிஷன், நார்மலாக நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலே போதும் தான். சிட்டிசன்ஷிப்பை பொறுத்த மட்டும் இல்லை, ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் பூட்டான் இந்த மாதிரி இருந்துக்கலாம். அதுக்கடுத்து கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு வாட்டி வாசித்து பார்த்துக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கடுத்து அதுலேருந்து மெரிட் லிஸ்ட் எடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வேலை நம்ம ஜாப் உட்காந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், 1 மணி நேரம் டைம் தராங்க, மேக்ஸிமம் மார்க் 50, இதில் வந்து நீங்கள் 40% மார்க் எடுக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோ இல்லை ஒய்எம்ஆர்சி ஷீட் டெஸ்ட்டோ எதுனாலும் இருக்கலாம். 2 மணி நேரம் நடக்கும், மேக்ஸிமம் மார்க் 100, மினிமம் குவாலிஃபை மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 30, அதர்ஸ்க்கு 35. ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் எடுக்கும்போது கேட்டகரி வாரியாக பிரிக்கும்போது அதிகமாக தான் வரும். சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு 3 சென்டர் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஊர்லேயுமே உங்களுக்கு எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்தந்த சென்டர்லாம் அவங்க பிரித்து கொடுக்கல. ஸோ எல்லா 38 மாவட்டத்துலேயுமே நாங்கள் வந்து எக்ஸாம் வைப்போம். சென்ட்ரு கம்மியாக இருக்கும் அவ்வளோதான், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 3 சென்ட்ரு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுலேருந்து கட் ஆஃப் எடுப்பாங்க, அப்புறம் ஓரல் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அவ்வளோதான் முடிஞ்சு. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி
டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஹால் டிக்கெட் வரும், இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு மெசேஜாக வரும் இல்லை இமெயிலில் வரும், இல்லைனா இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் வித் எம்ஆர்பி எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் அவங்களோட இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் உள்ளே இருக்கும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு அனெக்சர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான இதுக்குள்ளே போய் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த பிடிஎஃபோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த லிங்க்கை கரெக்டாக இந்த இடத்துல தொட்டிங்கன்னா இதுவே உங்களை அந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும், சரிங்களா? இல்லைனா நம்ம டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதையும் தொட்டு போனாலும் போய்க்கிடலாம், அது வந்து உங்கள் விருப்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாகவே டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து அந்த இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா நவம்பர் மாதத்தில் எக்ஸாம் வரதான் சொல்லியிருக்காங்க. அது போய் ஏகப்பட்ட அனெக்சர் இருக்குது, அனெக்சருக்குள்ள கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாட்ச் பார்க்கணுன்னா வாட்ச் பார்த்துக்கோங்க, ஓ சரிங்களா? இது அனெக்சர் 8 தான் பார்த்தீங்கன்னா சிலபஸ்க்குரிய பிடிஎஃப் இருக்கிறது. ஸோ இந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.